எங்க வந்திருக்கிறோம்? காரைநகருக்கு வந்திருக்கிறோம். நிதுசா அவர்கள் தன்னுடைய 21வது பிறந்த தினத்தை தன்னுடைய இல்லத்தில் விமர்சையா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சர்ப்ரைஸ் ஆன கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையிலேயே இது உணர்வுபூர்வமான ஒரு நிமிடம். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சர்ப்ரைஸ் காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் காரைநகருக்கு வந்திருக்கிறோம். ஒரு சகோதரி ஒருவர் தன்னுடைய 21வது பிறந்த தினத்தை தன்னுடைய இல்லத்திலே விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த பிறந்த தினத்துக்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கேருந்து சொன்னால் காரைநகருக்கு வந்திருக்கிறோம். வாங்க, இப்போ நாங்கள் அந்த சகோதரியினுடைய 21வது பிறந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடிட்டு வரலாம். வணக்கம், எங்களை தெரியுமா உங்களுக்கு? இது காரணம் இன்வைட் பண்ணியிருந்தேன் உங்களோட பேரு நிதுசா தானே? பேர் சரி, காரணம் தானே? மருதபுரம் மேற்கு தானே? சரியா தான் வந்திருக்கோம். எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. சரி, அவங்க தெரியாதுன்றதால நாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறவங்கள நாங்கள் கெட்ட சர்ப்ரைஸ்லேருந்து வாரம். இன்றைய தினம் உங்களுடைய 21வது பிறந்த தினம், ரைட்? ஓகே. இன்றைய தினம் நிதுசா அவர்கள் தன்னுடைய 21வது பிறந்த தினத்தை தன்னுடைய இல்லத்தில் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு எங்களுடைய கெட்லைட் சர்ப்ரைஸ் சார்பாக நாங்கள் எங்களுடைய இனிமையான பிறந்த தின வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இன்று போல் என்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும். குறிப்பாக எவ்வளோ செலிப்ரேஷன் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை இன்னும் சிறப்பாக்கிற விதமாக உங்களுக்கு சர்ப்ரைஸான கிஃப்ட்டுகள் நிறைய கொண்டு வந்திருக்கோம். சரி, உங்களுக்கு யார் சர்ப்ரைஸான கிஃப்ட் தரக்கூடியாக இருக்கிறாங்க? சொந்தக்காரர்கள், இப்போ சகோதரங்களாக இருக்கலாம், அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, அப்படி சொல்லுங்க. யார் எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? உங்களுக்கு இப்போ 20 வருடங்கள் நீங்கள் கொண்டு, இந்த வருடம் 21வது. கடந்த காலங்களில் இப்படி தந்துருக்கணுமா சர்ப்ரைஸ் கிஃப்ட்? இல்லை, கொஞ்சம் சத்தமாக காய்ச்சிங்கன்னா தந்துருக்கணுமா? இல்லை இல்லை. அப்போ இந்த வருடம் யார் தந்திருப்பினோம்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? உறவுகள் இருக்கலாம், அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, அப்படி வெளிநாட்டுல யாராவது இருக்கணுமா? சொந்தக்காரர் இருக்கணும் வெளிநாட்டு. சரி, அப்ப இங்க இருக்கிற உறவுகள் எல்லாரும் உங்களுக்கு தந்திருக்கீங்க. இவ்வளவு பேர் உங்களோட பிறந்த நாளுக்கு வந்திருக்கீங்க. அப்ப இதுக்குள்ள இருந்து யாரும் யாரை நீங்க எதிர்பார்க்கறீங்க தந்திருப்பீங்க சொல்லி? உங்களோட பார்வையை பார்த்தா நீங்க அம்மாவா? அத்தையை தான் பாக்குற மாதிரி. சரி, நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னு சொன்னா சொல்லுங்க பாமா, எதிர்பார்த்துருக்காங்க? போன உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க தான் தந்த கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. பட் நீங்க யோசிக்கிறீங்க, கண்டுபிடிங்க பாபு. நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க அதை எங்களை சொல்ல வைக்க போறீங்க அப்படியா? சரி சொல்லுங்க, யார் தந்திருப்பாங்க? பெரியம்மாவா? பெரியம்மாவுக்கு என்ன பேர்? கோமதி. பெரியம்மா இல்ல, அவங்க இல்ல. அவ வேற யார் தந்திருப்பாங்க? சரி, பெரியம்மான்னு சொல்றோம். ஏன் பெரியம்மாவை சொன்னீங்க? பெரியம்மா தான் தந்திருப்பாங்கன்னு சொல்லி. இப்ப பெரியம்மா நீங்க சொன்ன காரணம் இருக்குதான் உங்களோட பாசமாவா இருக்கிறாவா? என்ன காரணத்துக்கான பெரியம்மா சொன்னீங்க? இவ்வளவு உறவுகள் இருக்கு, இவ்வளவு பெரியம்மாவை மட்டும் நீங்க அந்த ஸ்பொட்டா சொல்லி இருந்தீங்க ஆரம்பத்துல. என்ன காரணத்துக்கான சொன்னீங்க? உங்களோட பாசமா இருப்பாங்க. பெரியம்மா தான் தூரம் இருந்து உங்கள்ட்ட வந்தவாவா? கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிற. அப்போ அதால் நீங்கள் நினைக்கிறீங்க பெரியம்மா தான் தந்திருப்பாங்க. வேறு ஏதாவது காரணம் இருக்கா பெரியம்மா சொன்னது? இல்லை, அந்த தூரம் அதால் தான் இந்த கிட்ட எங்கள்கிட்ட கொடுத்து விட்டுருப்பான்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆ சரி, வேறு யார், வேறு யார் எதிர்பார்க்கணும்? சரி, பெரியம்மா விடுவோம். வேறு யார் தந்திருப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? வேறு யாராக இருக்கு? கொஞ்சம் சத்தமாக காய்ச்சிங்கன்னு எங்களுக்கு ஓகேயா இருக்கும் வீடியோ. பெரியம்மா தானே சொல்றீங்களா? அப்ப நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்கு காட்டுறேன். காட்டின பிறகு திருப்பி உங்களுக்கு யாருன்றதை நீங்க சொல்லுவோம். சரியா? சரி, நான் கிஃப்ட் எடுத்துட்டு வரேன். பிறந்த தினத்துக்கு வந்த சர்ப்ரைஸான கிஃப்டை கொண்டு வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பிறந்த தின வாழ்த்து அப்படி உங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு அப்படி அழகாக செய்திருக்கீங்க.
இதை உங்களுடைய இந்த 21வது பிறந்த தினத்தினுடைய ஞாபகமாக உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. வாழ்த்து மடல் தந்திருக்கேன் பிறந்த நாளுக்கு. அடுத்த ரெண்டு கிஃப்ட் இருக்கு, அதையும் நாங்க என்ன என்ன சொல்லி உங்களுக்கு தர போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப சொல்லுங்க, யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்க. என்ன பேரவா? கோமதி. அடுத்த கிட்ட நான் ஆரம்பிச்சேன், நீங்களே இருக்கா ஓபன் பண்ணி வீடியோ என்னன்னு சொல்லி காட்டுங்க. கை கடிகாரம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொன்னா, இந்த கடிகாரத்தில் ஓடுகின்ற ஒவ்வொரு இனி ஓடுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இதுக்கு முன்னரும் சிறப்பாகத்தான் அமைந்து இனி இந்த கடிகாரத்தில் வர ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியானதாகவும் சிறப்பானதாக அமையும் சொல்லி வாழ்த்து உங்களுக்கு இந்த கை கடிகாரத்தை தந்திருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யார் தந்திருப்பாங்க? பெரியம்மா. மூத்த பெரியம்மாவா ரெண்டாவது பெரியம்மா? மூத்தவா. அப்ப நாங்க என்னன்னு சொன்னா, ஒரே பிரியாவே சொல்லுவோம்னா எங்களுடைய பெரியம்மா தான் தந்திருப்பா. அதுவும் எங்கட மூத்த பெரியம்மா தூரத்திலிருந்து வந்திருக்க, அவங்க தான் தந்திருப்பான்னு சொல்லி சொல்றா. அவங்க தான் தந்தாங்க. ஓகே, உண்மையிலே இந்த ஆரம்பத்திலே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யார் தந்தைன்னு சொல்லி. உங்களுடைய வாழ்த்துக்கள். பெரியம்மாவில் அவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்கிறீங்க, அந்த பாசத்துக்குரிய அடையாளமாகத்தான் பெரியம்மா உங்களுடைய பிறந்த தினத்தில் இவ்வாறான கிஃப்ட் எல்லாம் தந்திருக்கிறாங்க. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான கிஃப்ட், அது பெரியம்மாவினுடைய கரங்களை வாங்கி நிக்கிறதால அவாவை கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு தரப்போறோம். பெருமதியான ஒரு கிஃப்ட். சரியா, பெரியம்மா தான் உங்களுக்கு தரப்போறா. அப்படி ஓபன் பண்ணி வீடியோ போட்டோ அந்த கிஃப்ட் இருக்கா? என்னன்னு சொன்னா, பெரியம்மா தன்னுடைய தங்கமான பராமகள் என்று சொல்லுவார்கள். பராமகளுக்கு தங்கத்தாலான ஒரு கிஃப்டை போட்டிருக்கிறா. அவனுக்கு ஒரு மோதிரம் உண்டு, தன்னுடைய அன்பினுடைய ஒரு அடையாளமாக இந்த மோதிரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறா. சரி, எங்க பெரியம்மா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த சப்ஜெக்ட்? உண்மையிலேயே இது உணர்வு பூர்வமான ஒரு நிமிடம். அது கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னா, அவ்வளவுக்கும் நீங்க பாசமா இருந்திருக்கீங்க. அது ஒரு அடையாளம் தான். அவர் யாரிடமுமே அந்த அவருடைய அந்த இது போகல. பெரியம்மா தான் சொல்லி உறுதியா இருந்தேன். நான் எவ்வளவோ டைவர்ட் பண்ணி பார்த்தேன், சரி வரையில. அப்ப நீங்கள் அதிகமான பாசம் அதுன்னு ஒரு அடையாளமாகத்தான் நாங்க இந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டோம். நீங்க பெரியம்மா என்ன சொல்ல போறீங்க? நாங்க இந்த சர்ப்ரைஸ் கிட்ட எங்களுக்கு தான் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நாங்க செய்திருக்கோம். மகிழ்ச்சியா? ஓகே ஓகே, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா எங்களை சர்ப்ரைஸுக்காக கூப்பிடுறவர்களுக்கு அந்த அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். அதற்காக தான் நாங்கள் இந்த விஷயங்களை செய்கிறோம். உங்களுக்கு பூரண திருப்தி. உங்களுடைய பிறாமகள் என்னுடைய இந்த பிறந்த தினத்தை நான் இன்னும் சிறப்பாக இருக்கிறோமா? ஓகே, தேங்க்யூ. எங்களை தெரிவு செய்தமைக்கு இந்த சர்ப்ரைஸ் கிட்டுக்காக எங்களை தெரிவு செய்தமைக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் நிதுஷா அவர்களுக்கு 21வது பிறந்த தினத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்று போல் என்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்களும் விடைபெறப் போகின்றோம். இறுதியாக உறவுகளே, இப்படியான உங்களுடைய இல்லங்களில் நடக்கின்ற மங்களகரமான நிகழ்வுகளின் போது உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்தும் விதமான
கிஃப்டை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய அன்புக்குரியவர்களை ஆச்சரியப்படுத்தி உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் எங்களுடைய ஹெட்லைட் சர்ப்ரைஸோடு நீங்கள் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு சர்ப்ரைஸ் காணொலியுடன் நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி.